வெல்கம் டு ஜாஹி இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோவில் தற்கால இந்தியாவும் கல்வியும் யூனிட் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கல்வியின் வகைகளை விவரி. கல்வியின் வகைகளை விவரியில் மூணு டாப்பிக்காக வந்து பிரியுது. முறைப்படுத்தப்பட்ட கல்வி, முறைசாரா கல்வி, முறையற்ற கல்வி. இந்த மூணை பற்றி தெரிஞ்சோடனே நம்ம வந்துட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன, கல்வியின் பணிகள் யாவை. கல்வியோட பணிகளில் வந்துட்டு அதுவும் மூணு டாபிக் தான். தனிநபர் சார்ந்த பணிகள், சமூகம் சார்ந்த பணிகள், நாடு சார்ந்த பணிகள் அப்படின்ற மாதிரி மூணு டாபிக் தான் இருக்கும். இதை நம்ம ஜென்ரலாகவே எழுதலாம், ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, முன் தொடக்க கல்வியோட குறிக்கோள்கள் அவை. ப்ரீ ப்ரைமரியோட அப்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 8 டாபிக் வந்து இருக்குது. அந்த 8 டாப்பிக்கை படிச்சுட்டு உள்ள அந்த டாப்பிக்லேயே வந்துட்டு மீனிங் புரிஞ்சோடனே நம்மளாக வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்னென்னா, தொடக்க கல்வியின் குறிக்கோள்கள். தொடக்கக்கல்வியோட குறிக்கோள்கள் வந்து 6 பாயிண்ட் வந்து இருக்குது. நம்ம ரீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு எழுத வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைநிலை கல்வியின் முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுக. செகண்டரி எஜுகேஷனை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 6 பாயிண்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 6th கொஸ்டின், மேல்நிலை கல்வியின் முக்கிய நோக்கங்களை கூறுக. ஹையர் செகண்டரியோட நோக்கங்கள் வந்து என்ன அப்படின்றது ஒரு 5 பாயிண்டில் இருக்குது. ரீட் பண்ணி பார்த்தோம்னா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தொலைநிலை கல்வியின் தேவை. லாங் டிஸ்டன்ஸில் எஜுகேஷன் அந்த இதில் பண்ணிப்பாங்களா, அவங்களோட அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, தேவை அவங்களுக்கு என்ன நீட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திறநிலை பள்ளியின் நோக்கங்கள், அதோடய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன. ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, கொஸ்டின் வந்து திறந்த வெளி பள்ளி முறையின் பயன்கள். அதோட பயன்கள் வந்துட்டு இருக்குது. மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் வந்து இருக்குது. ரீட் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் யூனிட்டோட வீடியோ வந்து அடுத்ததில் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.